வணக்கம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாரையும் யுஷிக் ஸ்டோரிஸ் தமிழ் கதை நேரத்துக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மூலமா நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வேணும் அப்படின்னா அதை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் ஒரு நாட்டில் ஒரு மன்னர் இருந்தாரு அவருக்கு கடுமையான தலைவலி பல ஊர்ல இருந்து பெரிய வைத்தியர்களெல்லாம் வந்து பார்த்துமே வண்டி வண்டியா மருந்து சாப்பிட்டுமே அந்த தலைவலி சரியாகவே இல்லை ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு அறிஞர் வந்திருக்காரு அவருக்கு மருத்துவமும் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சதும் அவரை கூட்டிகிட்டு வந்து மன்னரோட தலைவலியை சரி பண்ணலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க அவர் வந்து மன்னரை சோதிச்சு பார்த்துட்டு இவருக்கு ஏற்பட்ட தலைவலிக்கு கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு நோய்தான் காரணம் அதனால அந்த கண்ணை குணப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அந்த அரசர் பச்சை நிறத்தை தவிர வேற எதையுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிடுறாரு அரசர் முதல்ல தன்னோட ரூமை மட்டும் பச்சை கலரில் மாற்றுறாரு தலைவலி சரியாயிருது அப்போ அந்த அறிஞர் சொன்னது சரிதான் அப்போது எல்லாத்தையும் நம்ம பச்சை கலரில் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அரண்மனையை பச்சை கலரில் மாத்துறாரு அடுத்து இன்னும் கொஞ்சம் உடம்பு நல்லானதும் நம்ம அடுத்த அரண்மனையை விட்டு வெளியில் போயிட்டு வரணுமே அப்போ வெளியில் போனால் இயற்கை எல்லா கலர்லேயும் இருக்குது நம்ம ஆனால் அதை பார்க்கக்கூடாது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு சரி அப்போ எல்லாத்தையுமே பச்சை கலரில் மாற்றுவோம் அப்படின்னு நிறைய பச்சை கலரில் பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷு எல்லாத்தையும் வாங்கி நிறைய பேரை வேலைக்கு போட்டு அவர் போகிற வழியில் இருக்கிற ஆடு மாடு மனுஷங்க குழுசை வண்டி மேஜை நாற்காலி இந்த மாதிரி எதையுமே விட்டு வைக்காம பச்சை கலரில் அடிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்களும் சரின்னு எல்லாத்தையுமே பச்சை கலரில் மாத்துறாங்க இப்படியே கொஞ்ச நாள் போயிருச்சு திடீர்னு அந்த அறிஞர் வந்து திருப்பியும் ஊருக்கு வராரு அப்ப அவர் வரும்போது அவரை அந்த வேலையாட்கள் வந்து தடுத்து உங்க மேல வந்து பச்சை கலரில் பூசணும் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக அப்படின்னு கேட்டா இது வந்து எங்க மன்னரோட உத்தரவு எல்லாத்தையும் பச்சை கலர்ல மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் என்னை அவங்க மன்னர் கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க இல்லை இல்லை உங்களை பச்சை கலர்ல மட்டும்தான் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க உங்க மன்னரோட தலைவலியை சரி பண்ணதே நான் தான் என்னை கூட்டிட்டு போங்க ஒன்றும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சரினா அவங்களும் அவரை கூட்டிட்டு போறாங்க மன்னருக்கு இவரை பார்த்ததும் ரொம்பவே மகிழ்ச்சி நம்மளோட தலைவலி தான் சரியாச்சு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா அவர்கிட்ட பேசுறாரு உடனே இந்த ஞானி கேட்குறாரு இப்போ எதுக்காக நீங்க எல்லாத்தையும் பச்சை கலர்ல மாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே மன்னர் சொல்கிறாரு நீங்கள் தானே சொன்னீங்க பச்சை கலரை தவிர நான் வேற எதையுமே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே அதனால தான் நான் எல்லாத்தையுமே பச்சை கலரில் மாற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த அறிஞர் சொல்கிறாரு நீங்கள் அதுக்கு இவ்வளோ பணத்தை செலவழிச்சிருக்க வேண்டாமே ஒரு பச்சை கலர் கண்ணாடி வாங்கி போட்டிருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே பச்சை கலரில் தெரிஞ்சிருக்குமே உங்களோட பணம் இவ்வளோ வீணாக இருக்காதே உங்களால் இந்த உலகம் ஃபுல்லும் பச்சை கலரில் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டார் நம்மளில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க உலகத்தில் எல்லாரையும் திருத்தணும் அப்படின்னா முதல்ல நம்ம திருந்தணும் மாற்றோங்கிறது நம்ம கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்போ தான் அதை அடுத்தவங்க கிட்ட நம்ம பார்க்க முடியும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றம் வேணும் அப்படின்னா அந்த மாற்றத்தை முதல்ல உங்கக்கிட்ட கொண்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கள சுற்றி இருக்கவங்க கிட்ட நீங்கள் பார்க்க முடியும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கதையெல்லாம் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு கதையில் சந்திக்கலாம் நன்றி